இப்போ அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரை தான் நம்ம எப்படி தீர்வு பண்ணுறது? இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு அரசவைக்கு ஒரு ஞானி வரார். அப்போ அந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாருமே தங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சாமி, மனசு நிம்மதியே இல்லை, எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அந்த ஞானி என்னன்னு சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஏன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த அரசர் சொல்கிறாரு, சாமி பிரச்சனை வெளியே இருந்தனா உங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனைலாம் எங்களுடைய மனசில் தான் இருக்குது, மனசில் இருக்கிற பிரச்சனை எப்படி சாமி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த மன்னர் கேட்குறாரு. சரி, அதுவும் நியாயமானது தான், மனசில் இருக்க பிரச்சனையை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் மனசில் தான் பிரச்சனை இருக்குங்கிறதாவது தெளிவாக தெரியுதான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், மனசில் தான் பிரச்சனை இருக்குங்கிறது தெளிவாக தருதுன்னுட்டு சொல்லி அவரும் சொல்லிடுறார். சரி, அப்போ மனசில் பிரச்சனைன்ட்டு ஒன்று இருந்தால் அது எங்கேயாவது இருக்கும், அது எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி, ஏன்னா நீ தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா, உனக்கு நிச்சயமாக தெரியணும். அப்போ மனசில் பிரச்சனை எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நீ உனக்குள்ளே நீ லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிற. அப்போ இவர் அந்த அரசர் வந்து தனக்குள்ளே எட்டி பார்க்குறாரு, பிரச்சனை எங்கே தான் இருக்குது, எங்கே தான் மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே உன்னையுமே காணுமேங்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறார், இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குன்னு கேட்க சொன்னான், இப்போ நீ தான் பிரச்சனைக்கு தீர்வு கேட்டா, இப்போ பிரச்சனையே இல்லைன்னு நீ தான் சொல்கிறான், அப்போ உண்மையிலே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இப்போ எல்லாருமே வந்து பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறோம், இந்த பிரச்சனைன்னா என்னன்னு சொல்லி பக்கத்தில் போனால் நாங்கள் உள்ள உன்னையுமே காணும், மனசில் தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம். இந்த மனசுக்குள்ள பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தா மனசுக்குள்ளே அங்கே உன்னையுமே காணும். சரி, இப்போ மனசுன்னிட்டாவது ஒன்று இருக்கா? எல்லாருக்கும் தெரியும் மனசுன்னிட்டு ஒன்று இருக்குங்கிறது. இப்போ நம்ம அந்த காலத்தில் உள்ள கதைகளில் புராண கதைகள் எத்தனையோ இருக்குது, அதில் ஒரு புராண கதை, இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தகப்பனார் ஒருத்தர் தான், தாயார் தான் வேற, ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அசுரர்களுக்கு சாதகமாக அந்த அசுரர்களுக்கான குரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வேள்வியில் ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறார், கிரியேட் பண்ணி தேவர்களுக்கு எதிராக அந்த பூதத்தை ஏவி விடுறாங்க. அப்போ அந்த பூதத்தை யாராலையுமே ஜெயிக்க முடியலை. அப்போ இதுக்கு ஏன் இதை ஜெயிக்க முடியலைன்னு சொல்லி தெரியல. அப்போ அவங்க போய் விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, அதனால் அதை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அதுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுங்க, இப்படி ஒரு மூணு முறை நீங்கள் தப்பி ஓடி வாங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி இவங்களும் தேவர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த பூதத்தை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுறாங்க, இப்படி ஒரு மூணு தடவை தப்பி ஓடி வந்துடுறாங்க. அப்போ நாலாவது தடவை பழையபடி விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இனிமே நீங்கள் அந்த பூதத்தோடு நேரடியாக சண்டை போடலாம் சொல்லி சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிட்றாங்க. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு தடவை சண்டை போடுறதும் ஒரு மெமரியாக வந்து அந்த பூதத்துக்கு ரெக்கார்ட் ஆயிடுது. அப்படி நான் மூணு தடவை சண்டை போட்டதும் மூணு விதமான மெமரியாக ரெக்கார்ட் ஆகும் பொழுது அந்த மெமரியிலேருந்து மனசு ஃபார்ம் ஆயிடுது. அப்போ மனசு ஃபார்ம் ஆனோடனே அந்த பூதம் வந்து பலவீனமாயிடும். இப்போ மனசுன்னிட்டு ஒன்று, அந்த மெமரின்ட்டு ஒன்று, நினைவுகள் தொகுப்புன்னு சொல்லி மெமரின்ட்டு ஒன்று இல்லைன்னா அங்கே மனசுன்னிட்டு கூட ஒன்றும் கிடையாது, ஏக்கா மெமரி இல்லாமல் இருக்க முடியாது. இப்படி எல்லாமே என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு அடுக்கில் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நம்ம அங்கே வந்து எதையுமே சரி பண்ணுறதுக்குன்னுட்டு சொல்லி அங்கே ஒன்றும் விசேஷமாக அங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்குதா, அங்கே ஒன்றும் பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்குதா இல்லையாங்கிறதே டவுட்ஃபுல்லாக இருக்குது. மனசுன்னிட்டு ஒன்று இருக்குதா இல்லையாங்கிறதே டவுட்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே அங்கே வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இல்லாமல் இருக்குது. அதனால் அங்கே வந்து காங்க்ரீட்டாக செயல்படுற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. இது எப்படி தான் மற்றபடி என்னன்னு சொன்னால், இந்த மன அம்சத்தை பொறுத்தளவில் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் போதும்.
ஏன்னா பிரச்சனைகள் எல்லாமே உண்மையிலே ஒரு தோற்றம் தான் பிரச்சனையோடய, உண்மையிலே எங்கே ஒன்றும் உண்மையான பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம முதல்ல கூட பார்த்தோம், நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருந்தால் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்போதும் மனசு வந்து நிம்மதி இல்லாமல் இருந்தால் அதுதான் நம்ம பிரச்சனையாக இருக்கணும். அப்போ இந்த பிரச்சனையே வந்து ஒரு வினோதமான தன்மையில் தான், அது உண்மையான பிரச்சனையே கிடையாது, அது ஒரு போலி பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து உண்மையிலேயே அந்த பிரச்சனை நீட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்க சொல்லுவாங்க, நான் வருஷக்கணக்கில் கவலையோடு இருக்கிறேன், வருஷக்கணக்கில் பயத்தோடு இருக்கிறேன், பயம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குதுங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்ல கேள்விப்பட்டோம். இப்போ நமக்கு எத்தனை விதமான எமோஷன் வருது, அந்த எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம் தான், ஒரு பயம் வருத்தம் வருது, பயம் வருது, இது எவ்வளோ நேரம் தான் நம்மகிட்ட இருக்கும், வருஷக்கணக்கில் இருக்குமா, மாதக்கணக்கில் இருக்குமா, மணிக்கணக்கில் இருக்குமா? இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் விட, நம்ம கோயம்புத்தூரில் போகும்போது அங்கே ஒருத்தர் கலந்துரையாடல் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டார், ஐயா எங்களுக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்களேன்னார். அப்போ விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம், ஐயா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது, கோபப்படுறது சுலபமாக இருக்குது, கண்ட்ரோல் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே கஷ்டம்தான், அதனால் உங்களுக்கு வழிகாட்ட முடியாது, ஆனால் நீங்கள் சுலபமாக கோபப்படுறேன்னு சொல்கிறீங்க, கோபப்படுறது ரொம்ப சுலபமான விஷயமாக தருது. இப்படி சுலபமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன், அது சுலபம்தாங்கிறத நான் ஒத்துக்கிடுறேன் சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கேட்ட பிறகு தான் நான் சொல்லி சொன்னால் அவருக்குமே தெரியுது, நம்முடைய எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு தான் போயிடும், அங்கே ஒன்றும் பெர்மனண்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தோன்றி மறைகிறது தான். நாமளாக தேவையில்லாமல் அது மேலே ஏதோ பில்டப் பண்ணி அதை ஒன்றும் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை க்ரியேட் பண்ணிடும். அதனால் உண்மையிலே எங்கள் பிரச்சனை இருக்குதா இல்லையாங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருக்கு.